உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவரே என்பது வள்ளுவர் வாக்கு. இதற்கு தகுந்தாற்போல் விவசாயிகள் வாழ்வில் வளம் பெறும் வகையில் மத்திய அரசு விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளித்து விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அளித்து வருகிறது. இதனால் கடந்த சில ஆண்டுகளில் விவசாயிகள் விவசாயத்தில் பல்வேறு முன்னேற்றம் பெற்று வருகிறார்கள். விவசாயிகளுக்கு கிசான் சம்மன் நிதி உதவி திட்டம், கிசான் கிரெடிட் கார்டு திட்டம், உரம் மானியம் என பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் தற்போது பெய்த கோடை மழையினை பயன்படுத்தி விவசாயிகள் உழவு பணிகளை தொடங்கியுள்ளார்கள். விவசாயிகளுக்கு உழவு மானிய திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விவசாயிகள் தங்கள் தரிசு நிலங்களை உழுது பண்படுத்த அவர்களின் வங்கி கணக்குகளில் உழவு மானிய திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இதனால் நடப்பு பருவத்தினை பயன்படுத்தி விவசாயிகள் உழவு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறுவை பருவ சாகுபடிக்காக உழவு பணிகளுக்கு உதவி வரும் மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். இது பற்றி செல்லூர் பகுதியை சேர்ந்த விவசாயி பிரவீன் என்பவர் கூறுகையில், இந்த கோடை உழவுக்கு மழை பெஞ்சது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு. இந்த விவசாயிகளுக்கு இந்த மானியத்துக்கு கொடுத்த இந்த மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றிங்க. ஆவராணி திருச்சியிலேருந்து பேசுகிறேன். இப்போ வந்து மழை பெய்யணும்னு சொல்கிறதுக்காக கோடை உழவு வந்து ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம். இதற்காக மானியம் வழங்கியதுக்காக நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோடை உழவு உழந்துட்டுருக்குறோம். கோடை பெய்த மழையை வச்சு இனி வருங்காலத்தில் மழை பெய்யணும் நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு விவசாயத்துக்கு மானியம் கொடுத்த பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் இப்போ கோடை உழவு நடந்துகிட்ருக்கு. இன்னும் மழை பெய்யும் நம்பிக்கையில் உழவு பண்ணிகிட்ருக்கோம். மழை பெஞ்சுனா குறுவை சாகுபடி பண்ணிடலாம். அதற்கு வந்து மானியம் அளித்த மத்திய அரசுக்கு நன்றி. மத்திய அரசு விவசாயிகளுக்கும் விவசாய நலத்திற்காகவும் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. குறிப்பாக கோடை உழவு ஓட்டுகின்ற விவசாயிகளுக்கு உழவு மானியம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக நாகை மாவட்டத்தில் தற்போது கோடை உழவினை விவசாயிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். மத்திய அரசின் மூலமாக கோடை உழவிற்கான மானிய உதவி வழங்கி வருவது விவசாயிகளுக்கு மிகுந்த உதவியாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதற்காக மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். நாகையிலிருந்து டிடி தமிழ் செய்திகளுக்காக செல்வன் ஜெபராஜ்.